வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மிக மிக துக்கமான செய்தி அப்படின்னே சொல்லலாம். இந்தியா மட்டும் இல்லாமல் அனைவரும் முழுக்கிய செய்தி. இந்த ஆண்டில் மிகப்பெரிய ஒரு பேரிடர்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சோகமான சம்பவம். இதை நம்ம வந்து எப்படி இதை ஜீர்ணிக்கிறது, இந்த வீடியோலாம் பார்க்கும்போது, அது அன்ரிசர்வ்டில் வந்தவங்கள்லாம் வந்து தகவல் சொல்லிட்டு வரமாட்டாங்க, அன்ரிசர்வ் அப்படியே ஏறுவாங்க. அவர்களுக்கெல்லாம் யார் எந்த ஊர்னே தெரியாமல் அதெல்லாம் அந்த உடல்கள்லாம் சிதறி கிடக்கிற காட்சி பார்க்கும்போது யாராக இருந்தாலும் கொஞ்சம் கலங்கி போய்வதற்கு இன்னும் பேச முடியல அந்த அளவுக்கு இருக்குது. ஏன் சொல்கிறோம்னா, இந்த அளவுக்கு ஒரு இயற்கை பேரிடர் எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட நேரத்தில் ஏக ஒரு ட்ரெயின் வந்து கவுழுது, அடுத்த ட்ரெயின் எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ளே கொடுக்காமல் இருக்காங்கிற இயல்பான கோபம் சாதாரண ஒரு பாபரனுக்கு இயல்வது இயற்கை. மூணு ட்ரெயின், முதல் ட்ரெயின் வந்து கீழே விழுந்து கிடக்கும்போது இன்னொரு ட்ரெயின் எப்படிங்க வந்தது, முன்னால் இன்ஃபர்மேஷன் ஏங்க கொடுக்கல, நீ என்ன தான் சமாதானம் சொன்னாலும் அதை வந்து ஏற்றுக்க மனம் தயாராக இருக்க மாட்டேது. இந்த அளவுக்கு வேகமான விதத்தில் இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த முதல்ல ட்ரெயின் விழும்போது இன்னொரு ட்ரெயின் வந்துட்டு இருந்தது இல்லை, அந்த ட்ரெயினில் வந்து முன்னாடி விழுந்த ட்ரெயினுடைய ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் முன்னாடியே தகவல் சொல்லி அமேசா செட்டை ஏதோ சொல்கிறாங்க. அது முன்னாடி ஏதாவது ஒரு பொருள் இருக்கான்னு சொல்லி முன்னாடி அலர்ட் பண்ணிடும் அந்த ட்ரெயினுக்கு. அந்த கருவி வந்து அந்த எக்ஸ்பிரஸில் இல்லை அப்படிங்கும்போது ஏன் இல்லை, இன்னொன்று திடீர்னு வேகம் அதிகமாச்சுங்கிறாங்க, வேகம் அதிகமானது யார் தவறு, இதுக்கு திடீர்னு என்ன சொல்கிறாங்க மனித தவறாக இருக்கலாங்கிறாங்க, நமக்கு ஒன்றுமே புரியல. ஆனாலும் இது வந்து மிகப்பெரிய ஒரு இது, இனிமேல் இது மாதிரி நடக்கவே கூடாது, தொடர்ந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம், இது மாதிரி நடக்கிறது, ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டவர்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்குது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாட்டில் அழகிரி சொன்ன வார்த்தை, இந்த ரயில்வே அமைச்சர், இப்போ இருக்கக்கூடிய ரயில்வே அமைச்சர், அவர் அங்கே விரைஞ்சு போயிருக்காரு, நவீன் பட்நாயக் இருக்காரு, இங்கேருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சிவசங்கரன் அவங்கெல்லாம் மிக மிக தமிழக அரசு துரிதமாக வேலை பார்த்துருக்குறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. முதலமைச்சர் வந்து திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து அழகிரி சொன்ன வார்த்தை, இப்போ இருக்கக்கூடிய ரயில்வே அமைச்சருக்கு ரயில்வே இலாக்கா வேலைகளை விட ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம்களுக்கு போகிறதும் அங்கே இருக்க நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதும் பெரிய ஒரு வேலையாக போகுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு மிக மிக வலிமையானது. உண்மையிலேயே மத்திய அமைச்சர்கள் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு, ஏன்னா இது வந்து விபத்து நடக்கலன்னு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கா, ரயில்வே அமைச்சர் யான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இதே வந்து பழைய காலத்திலலாம் எப்படி இருந்தது நிறைய விஷயம் சொல்கிறார். அரியலூர் விபத்தில் முராஜி விரலாம் ராஜினாமா பண்ணார் அப்படின்லாம் சொன்னார். எது எப்படி இருந்த போதும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக வேகமாக செயல்பட வேண்டிய நேரம் அது. ஏன்னா அழகிரி அவர்கள் சொன்ன உடனே இந்த நேரத்திலையும் அரசியலாம் நிறைய பேர் கேட்கறதையும் உங்களால் கேட்க முடியுது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம்தான், அரசாங்கம் இருக்கிறது மக்களுக்கு நன்மை செய்வதற்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மனித தவறு, இந்த இது வந்து வேக கருவி இல்லை, எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதமர் வந்து விரைகிறங்கிறாரு, கண்டிப்பாக மத்திய அரசுக்கு மிக யார் தவறு செய்தாலும் மிக மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்லா விஷயத்திலையும் வந்து அவங்கள ராஜினாமா பண்ணும், இவங்க ராஜினாமா பண்ணணும், நாங்கள் வந்து நாட்டை மேம்படுத்தி விட்டோம் சொல்கிறவங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இந்த மனித இழப்புகளுக்கு யார் பொறுப்பு? விபத்து விபத்துங்கிறோம், இந்த விபத்து வந்து தற்செயலாக நடந்தால் பரவாயில்ல, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இது உருண்டு இன்னொரு இது அடித்து இன்னொரு இது அடிக்கும் போது இவ்வளவு மக்கள், ஏன்னா நீ இறந்தவர்கள் மிகப்பெரிய அனுதாபம், இந்த காயமடைந்தவர்கள்லாம் மிக மிக சாதனை, அவங்க வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து இங்கே எவ்வளோ தொழிலாளர்கள் வர்றாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப கோபமாக வருது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரயில்வே அமைச்சர் ஆர்எஸ்எஸ் முகாமில் தான் தொடர்ந்து கலந்துக்குவார்னு இவர் சொன்ன வார்த்தை மிக மிக கடுமையானது, அதை விசாரிக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.